ஷாப் ஸ்மார்ட்கான ஏதோ சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் பெரிய பெரிய பொருட்களை வாங்க போது லைக் கார், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இப்படி வீட்டுக்கான வேலை இல்லை உங்களுக்கு பர்சனலாக விஷயம், பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் ஏதாவது வாங்குவீங்க, பொருட்கள் வாங்க, அதுக்கு நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி வாங்க. இட் வில் பி வெரி ஈஸி. சில பேர் பைக்கு கார் வாங்கினாலும் அவங்க கேஷாக சில பேர் கொடுப்பாங்க, கேஷாக கொடுப்பாங்க, எதுனாலும் பொருட்கள் வாங்க போது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து நீங்கள் ஒரு பொருட்கள் வாங்க போனீங்கன்னா ஒரே கடையில் போய் பொருட்கள் கேட்டு அப்படியே வாங்கிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போய் கேளுங்க அந்த ஒரு பொருள் என்னென்ன, அதுக்கு இது குவாலிட்டி என்ன, ரேட்ஸ் என்ன கேளுங்க. அதே பொருளை ரிட்டர்ன் வேற ஒரு கடையில் போய் கேளுங்க, கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ அது வாங்குங்க, கம்பேர் பண்ணுங்கள், ரேட்ஸ் பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள், எப்படி இருக்குது அந்த பொருள், அதெல்லாம் பாருங்கள். தேர்ட் வந்து ஒரு பட்ஜெட் வாங்க. நீங்கள் ஒரு பொருட்கள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வாங்கி இவ்வளோ அமௌண்ட்க்கு உள்ளதான் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் வாங்க. அதை டார்கெட் வச்சு அப்படி கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி பொருட்கள் வாங்குங்க. வேறு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்கோ, மாலுக்கு போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்கோ, க்ராசரிஸ் எதுனாலும் வாங்க போகிறீங்கன்னா லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். என்னென்ன வாங்கணும், எந்தெந்த லிஸ்ட்டு வாங்கணும், என்னென்ன வாங்கணும், எத்தனை வாங்கணும், அதை லிஸ்ட் வாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போய் இது வாங்கணும் அது வாங்கணும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது வாங்கலாமே, இல்லை இதையும் இல்லை, சரி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்காமல் அப்படி யோசிக்கலாம். நீங்கள் லிஸ்ட் வாங்க, எது வேணும் எது வேண்டாம் வச்சு லிஸ்ட்டு வாங்க, எத்தனை நாளுக்கு இது வேணும், எவ்வளோ வேணும்னு லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் சீக்கிரமாக ஷாப்பிங் பண்ண மாதிரி ஆகும். லாஸ்ட் ஒன், நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. இப்போ சில பொருட்கள் நீங்கள் வாங்குவீங்க, வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வச்சுருந்தீங்க, உங்களுக்கே நினைவு இருக்காது கொஞ்ச நாள் கழிச்சு அதை நீங்கள் வாங்கியிருக்காங்க. எப்போது ஒரு தடவை நீங்கள் க்ளீனிங் பண்ண போதோ எட்டி வேறு ஏதாவது பொருள் எடுக்க போதோ அப்போ அந்த பொருள் உங்கள் கண்ணுக்கு படும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஐயோ இது இத்தனை நாள் ஆகிட்டே இது இப்போது இருக்காது, அதை நீங்கள் வீசிடுவீங்க. ஸோ எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கி ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க, உங்களுக்கு அது ரிட்டர்ன் யூஸ் பண்ணுமா வேண்டாமா, இல்லை ரிட்டர்ன் வேணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஸோ இது ஒரு ஷாப் ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ். தேங்க்யூ.